ஸோ டியர் ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில் சார் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம மாலிகுலர் ஃபார்முலா எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ல எவால்வ் விட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம் சிக்ஸ் பேஜ் நம்பர் டுவெல் ஸோ எம்பிரிக்கல் அனலைசிஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் கண்டெய்னிங் த எலமெண்ட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆன் அனலைசிஸ் கேவ் தி ஃபாலோவிங் டேட்டா அதாவது நமக்கு என்ன ஆட்டம் என்ன எலமெண்ட்டுன்னு அவங்க கொடுக்கல ஜென்ரலாக எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அது நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ மாலிகுலர் ஃபார்மாஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒரு நம்பர் த்ரீ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு எக்ஸ் வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது ஒய் டுவெண்ட்டி ஃபோர் தேன் இசட் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஒய் இசட் ஸோ எக்ஸ் வந்து டூ ஒய் வந்து ஒன் இசட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சார் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணுன்னா த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும் தென் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும் தென் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா நவுட்டி சொல்யூஷன்

ஸோ எக்ஸ் எவ்வளோனா தேர்ட்டி டூ இருக்கு ஒய் எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் இசட் எவ்வளோ இருக்குனாக்கா ஃபார்ட்டி ஃபோர் ஸோ அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு டூ இருக்கு ஒய் வந்துட்டு ஒன் இருக்கு இசட் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் த காம்பவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேயா ஸோ தட் இஸ்

ஒய்க்கு கொடுத்துருக்கோம் இப்போ ஒய் எலமெண்ட்டுக்கு பர்சன்டேஜ் பார்க்கறோம் கம்போசி ட்வெண்ட்டி ஃபோர் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டுக்கு ஒன் தென் அட்டாமிக் மாஸ் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பட் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஒன் ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய் எலமெண்ட் இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் இஸ்இட் எலமெண்ட்கு सो इसटेलम को पेस कमोशन इज़्कोर कुत्तर रिलेटिव नंबर आफ आटमो पॉइंट फैटमिक मवल टू पर्सेज रिलेटिव नंबर आफ आटमें फार्टी फोर डिवड पॉइंट फैसल टू एसटमु के लिए सो दट इस स्क्रीन शाट देन यूवू रईट द प्राल नोट

Simplest ratio. Simplest ratio in whole numbers. So X வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ percentage. பர்சன்டேஜ் கம்போசிஷன் ஒய் டுவெண்ட்டி ஃபோர் இசட் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸுக்கு அட்டாமிக் மாஸ் சிக்ஸ்டீன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்க்கு டுவெண்ட்டி ஃபோர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இசட்க்கு எயிட்டி எயிட்னு கண்டுபிடிச்சிருக்கோம் So relative number of atoms வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க டூ ஒன் ஜீரோ ஃபைவ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் தேர்ட்டி டூ பை சிக்ஸ்டீன் போட்டால் டூ டுவெண்ட்டி ஃபோர் பை ஒன் போட்டால் ஒன் தென் ஃபார்ட்டி ஃபோர் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போட்டோன்னா எயிட்டி எயிட் வரும் நமக்கு ஓகேங்களா ஸோ அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ வந்து இந்த த்ரீ வேல்யூஸில் எது நமக்கு சின்ன வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ டூ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்

ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபோர் டூ ஒன் சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ இன் ஹோல் நம்பர்ஸும் ஃபோர் டூ ஒன் அப்போ எம்பிரிக்கல் ஃபார்ம்னா எக்ஸ் வந்து ஃபோர் டைம்ஸ் இருக்கு ஸோ எக்ஸ் ஃபோர் ஒய் வந்து டூ டைம்ஸ் இருக்கு ஒய் டூ இசட் வந்து ஒன் டைம்ஸ் இருக்கு இசட் ஓகேயா சோ அப்போ எம்பிரிக்கல் ஃபார்ம்னா எக்ஸ் ஃபோர் ஒய் டூ இசட் சோ செகண்ட் ஒன் எம்பிரிக்கல் ஃபார்மாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் So third one, calculate the molecular formula. So if molecular formula is first we will use the empirical formula mass. Calculate the empirical formula mass. So we will use x. So x is atomic mass. So 16. So 16. X is the time 4 times. So 16 into 4. Plus y is atomic mass. प्रेंग प्रेंग 24. So 24. वही इतना टाइम्स करना टू टाइम्स इनटू टू प्लस इस इट वाला आटामिक मासे वाला कंप्लीट करना एटी एट से एटी एट इस वन टाइम्स ना क्यों इनटू वन सो 64, 48, 88 सो टोटल आ 200 ग्राम मोल इन्वर्स सो अपने एन इज़ इक्वल टू मोलर मास डिविडेड बाय एम्ब्रिकल फार्मुला मास நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன் சார் மோலார் மாஸ் நமக்கு கொஷின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் கொடுத்துருந்தாங்க தட் இஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா ஓகேவா சாரி மாலிகுலர் மாஸ் ஃபார்முலான்னு எழுதிட்டேன் மாலிகுலர் மாஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் சார் அப்போது மோலார் மாஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் டூ ஹண்ட்ரட் சார் சிம்ப்ளிஃபை பண்ணால் டூ இப்போ மாலிகுலர் ஃபார்மா எப்படி கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஃபோர் ஒய் டூ இசட் எம்ரிக்கல் ஃபார்முலா இன்டூ ஹோல் நம்பர் தட் இஸ் அ டூ அப்போ ஃபோர் எக்ஸு கீழே என்ன இருக்குன்னா ஃபோர் அப்போ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் இங்கே டூ இன்ட்டு டூ ஒய் வந்து ஃபோர் ஸோ இசட் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அங்கே வந்துட்டு என்னென்னாக்கா டூ ஓகேவா இது வந்து டூ ஸோ தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் இஸ் ஓவர் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கால்குலேட் தான் ஈஸியாக இருக்கும் பெரிய கொஷின் தான் இருந்தாலும் செம்ம ஈஸியாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சு போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ ப்ராப்ளம் நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டுடே ஒன்லி ஒன் ப்ராப்ளம் தான் பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்ளமே எழுதி காமிங்க ஓகேங்களா தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்